अरुण शिवा
ஓம் சாந்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குஷி குஷியாக இருக்கீங்களா? பாப்தாதனுடைய ஆசைகளை நாம் நிறைவேற்றி விட்டோமா? அந்த பரிசவனுடைய வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? பிரம்ம பாபா அவருக்கு சமமாக நாம் மாறிவிட்டோமா? எல்லா குணங்களும் நாம் நிறைந்து விட்டோமா? அந்த சம்பூர்ண நிலை கொண்டு வந்து விட்டோமா? அப்படி என்று பாப்தாதா அவர்கள் பல தலைப்புகளை சொல்லிக் கொண்டு வருகின்றார். தந்தையை பின்பற்றி நீங்கள் உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் உங்கள் சம்பூர்ண சொரூபத்தை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையை நாம் மாற்ற வேண்டும். அந்த சொரூபத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்று பாபா பல முரளிகளை சொல்லிக் கொண்டு வருகிறார். நீங்கள் சம்பூர்ணமாக எப்பொழுது உங்கள் உண்மையான திரையை விளக்கப் போகிறீர்கள் அப்படி என்று கேள்வி கேட்கின்றார். அதனால் நாம் இந்த சம்பூர்ண பரிசவாகி உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் தானும் சுகமடைந்து மற்றவர்களுக்கும் அந்த பரமாத்மாவுடைய சுகத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதனால் தான் நாம் அந்த ஐந்து சொரூப பயிற்சி நாம் தினம் தினம் செய்யணும். உடலை விட்டு அசரீரியாக பயிற்சி செய்ய வேண்டும் என்று பல தலைப்புகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதனால் நாம் இப்பொழுது இந்த சங்கமகத்தினுடைய மிக முக்கியமாக இருப்பது இந்த சம்பூர்ண பரிசவாகினுடைய வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அதனால் இப்பொழுது நாம் பாபாவிற்கு சமமாக எப்பொழுதும் நம்ம அவ்யக்த வதனவாசியாகி எப்பொழுதும் பிரம்மா பாபாவுடைய நல் விருப்பமாக இருந்தது, நல் ஆசையாகவும் இருந்திருக்கிறது அந்த காலத்தில். அதனால் நாம் இப்பொழுது இந்த சங்கமுகத்திலே இருந்து கொண்டு பாபாவுடைய நினைவில் இருந்து கொண்டு நாம் வீடு திரும்புவதற்கு முன்பாக என்ன ஆக வேண்டும்? எல்லோரும் அந்த கும்பமேளா என்கின்ற சங்கமயுக அந்த அவ்யக்த பரிசாக்கினுடைய கூட்டம், அங்கே அவ்யக்த வதனத்தில் எல்லோரும் அவ்யக்த அந்த சம்பூர்ண பரிச அந்த கூட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதைத்தான் பாபாவும் விரும்புகின்றார். குழந்தைகளே, நீங்கள் கூடிய விரைவில் சம்பூர்ணமாக வேண்டும், எனக்கு சமமாக மாற வேண்டும், அந்த அவ்யக்த வதனவாசியாக மாற வேண்டும் என்று தினம் தினம் முரளிகளில் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். அந்த சம்பூர்ண பரிச கூட்டத்திற்காக நாம் பாப்தாதாவுடைய சங்கமயுக பிராமணர் குழந்தைகளாகிய அந்த அன்பினுடைய குழந்தைகளாகிய பரிவாரத்தின் குழந்தைகளாகிய அனைவரையும் தினமும் அழைக்கின்றார். எங்கு அழைக்கின்றார்? இந்த பஞ்ச தத்துவங்களையும் தாண்டி அவ்வக்த அந்த பரிசாமி உலகத்திற்கு அழைத்து கொண்டிருக்கிறார். பிறகு அங்கிருந்து நம்முடைய சொந்தமான வீட்டிற்கு, பிரம்மாண்டமான அந்த உலகத்திற்கு, நிராகாரமான அந்த உலகத்திற்கு, ஆத்மா உலகத்திற்கு செல்ல வேண்டும். நம் வீடு திரும்ப வேண்டும். இதுதான் இப்பொழுது பாபாவுடைய மிக பரிசாக இருக்கிறது. நாம் அங்கிருந்து ஆத்மா உலகத்திலிருந்து நம்முடைய சம்பூர்ண ராஜ்யத்திற்கு திரும்பி வந்து நாம் நடிக்க வேண்டும். இதுதான் பாபா இப்பொழுது விரும்புகின்றார். அதனால் நாம் இப்பொழுது இந்த சங்கமுகத்தினுடைய அந்த அலௌகிக அழைப்பு நமக்கு பிடித்திருந்து நம்முடைய உலகத்தில் உள்ள அந்த உலகையுடைய வாழ்வை, அந்த உலகத்தினுடைய உணர்வை எல்லாவற்றையும் மறந்துவிட வேண்டும். அதைத்தான் பாபா விரும்புகின்றார். அதை கொண்டு வர வேண்டும். நாம் பாபாவிற்கு சமமாகவும் நிரந்தர அந்த பரிசா ஆக வேண்டும். ஆக முடிகிறதா? நம்முடைய உடலை விட்டு பிரிந்து செல்ல முடிகிறதா? அசரீரியாக முடிகிறதா? அதையெல்லாம் நாம் தினம் தினம் சோதனை செய்து பார்க்க வேண்டும். அதனால் பாபா கொடுத்திருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும், எல்லா சக்தியை, அந்த வடிவை, அந்த பொக்கிஷத்தை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? சம்பூர்ண பரிசா என்ற டிக்கெட்டை நாம் ரிசர்வ் செய்ய வேண்டும், புக்கிங் செய்ய வேண்டும். பண்ண முடிகிறதா? அதை கொண்டு வர வேண்டும். நாம் எப்பொழுதும் நம்முடைய மனதளவில் கூட
என்னால் முடியாது அப்படி என்று தோணவே கூடாது. நாம் எப்பொழுதும் சம்பூர்ண பரிசாவாகி தன்னை ஞான மூர்த்தி என்றும் தன்னை நினைவு மூர்த்தி என்றும் தன்னை காட்சி மூர்த்தியாக மாற்றிவிட வேண்டும். ஒரு நொடியில் நம் முன்னாடி யார் வந்தாலும் யார் போனாலும் அவர்களுக்கு நம்முடைய நெற்றியினுடைய அந்த மணியை தெரிய வேண்டும், நெற்றியினுடைய அந்த சம்பூர்ண அந்த சொரூபம் தெரிய வேண்டும், மற்றவர்களுக்கும் அதை அனுபவம் செய்ய வைக்க வேண்டும். இவர்கள் மனிதர்கள் கிடையாது, இவர்கள் பரிசாக்கள் என்று அவர்கள் உணர வேண்டும். நெற்றியின் மணி இவர்கள் கிடையாது, ஆனால் அந்த சம்பூர்ண பரிசா ராஜ்யத்தை அவர்களுக்கு உருவாக்க வேண்டும். நம்முடைய கண்களில் அந்த ஜுவாலை தெரிய வேண்டும். நம்முடைய வார்த்தையிலிருந்து எப்பொழுதும் அவர்களுக்கு வரதானத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் வரதானம் என்ற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த நிலையை நாம் கொண்டு வர வேண்டும். கொண்டு வர முடிகிறதா? அந்த பரிசவனுடைய வாழ்க்கை வாழ முடிகிறதா? அதை நாம் கொண்டு வர வேண்டும். இவர்கள் இறைவன்தான் அவர்களை இயக்குகின்றார்கள், இறைவன்தான் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார்கள், அந்த கட்டளைகளை அவர்களை எப்பொழுதும் மீற மாட்டார்கள் என்று மற்றவர்கள் உணர வேண்டும். அந்த நிலையை நாம் கொண்டு வர வேண்டும். அதனால் நம்முடைய வாழ்வு ஒரு திறந்த புத்தகம் போல் இருக்க வேண்டும். பரிசவனுடைய வாழ்க்கையை ஒரு திறந்த புத்தகம் போல் இருக்க வேண்டும். அது இறைவனுக்கு சொந்தமாக இருப்பதால் அந்த பரிசவனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் கடவுளுடைய வழியை அவர் பின்பற்றி கொண்டிருப்பார். பரிஸ்தா அந்த நிலையை நாம் கொண்டு வர வேண்டும். அதே போல அந்த பரிசா வாழ்க்கை வந்து இறைவனுக்கு அடுத்தபடி இருப்பதால் நாம் அவரிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ள முடிகிறது. அந்த நிலையை நாம் கொண்டு வர வேண்டும். அந்த வழியை நாம் பின்பற்றி அந்த சம்பூர்ண பரிசாவை பின்பற்றி நாமும் அதுபோல மாறி மற்றவர்களுக்கும் அந்த வாழ்க்கையை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். நாம் காட்டு வழியில் அவர்கள் கண்டிப்பாக முன்னேறுவார்கள். அந்த நிலையைத்தான் கொண்டு வர வேண்டும் என்று பாபா பல முறைகளும் சொல்லி கொண்டிருக்கிறார். இறைவனுக்கு விருப்பமான எந்த ஒரு காரியத்திலும் நாம் அந்த சம்பூர்ண பரிசா கொண்டு வந்து அந்த வாழ்க்கையை நெறிமுறை பயன்படுத்தி அவர்களுக்கு வெற்றி உருவாக்கி கொடுக்க வேண்டும். இதைத்தான் பரிசவனுடைய வாழ்க்கை நிகழ்காலத்தில் வாழ வேண்டும். அதே போல அவர்களுக்கு அன்பு கொடுக்க வேண்டும், பிறகு விலகி இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் அவர்களுக்கு. நாம் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னால் ஒரு அமைதியான வாழ்க்கையே இருக்கிறது அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அந்த நிலையை கொண்டு வர வேண்டும். அதே போல நாம் மென்மையாக இருந்து அங்கே உலகத்தில் உள்ள இரும்பு போன்ற வாழ்க்கையை வாழ்க்கக்கூடிய வாழ்க்கை ஆத்மாக்களுக்கு நாம் மென்மையாக வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அந்த நிலையை நாம் கொண்டு வர வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வலிமை மிக்க அந்த தூய்மையினுடைய சக்தி இருந்து கொண்டு உலகத்தில் உள்ள அந்த தூய்மையை என்ன அப்படி என்று இந்த சம்பூர்ண அந்த பரிச நிலை கொண்டு வர முடியும். அதனால் நாம் எப்பொழுதும் இந்த சம்பூர்ண பரிசா வாழ்க்கை வாழ்வதற்காக இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காமித்து விட்டு வரக்கூடிய அந்த சம்பூர்ண ராஜ்யத்திற்கு நாம் போகலாம். சரிதானே? அச்சா, ஓம் சாந்தி. இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளை பார்க்கலாம். வாருங்கள், அந்த சம்பூர்ண பரிசனுடைய வாழ்க்கையை நாம் வாழலாம். நேராக அமருங்கள். நான் சக்திசாலியாகி சம்பூர்ண பரிசாவாக வீற்றிருக்கின்றேன். நான் இப்பொழுது பாபாவிற்கு சமமாக இருந்து கொண்டு என்னுடைய பரிசா வாழ்க்கையை நான் வாழப்போகின்றேன், அதனுடைய சொருபமாக ஆகப் போகின்றேன். நான் இப்பொழுது என்னுடைய பிராமண பரிவார குழந்தைகளாகிய எல்லோரையும் நான் சம்பூர்ண பரிசாவாக பார்க்க விரும்புகின்றேன். பாபாவிற்கு சமமாக மாற வேண்டும் என்று நானும் விரும்புகின்றேன். அந்த உணர்வோடு நான் மெதுமெதுவாக என்னுடைய உடம்பை விட்டு விலகி செல்கின்றேன். சம்பூர்ண பரிசாவாகி அவ்வக்த வதனத்தில் பாப்தாதா அவர்களுக்குடைய எதிரில்
நிறைய பிராமண குழந்தைகளாக அவ்வித்த அந்த கூட்டத்தை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நிறைய ஆத்மாக்கள் அந்த சம்பூர்ண சுரூபத்தை வரவழைத்து கொண்டிருக்கின்றார்கள். கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். சக்திசாலியாக இருக்கின்றது அந்த சம்பூர்ண பரிசர கூட்டத்தை. நான் பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை சுகமாக ஆகின்றது. எல்லோரும் வந்துவிட்டார்கள். அங்கே பாபாவிற்கு நிகராக நிறைய பரிசாக்கள் கூட்டம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் அங்கிருந்து எல்லா பரிசாக்களையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆஹா, என்ன அருமையான காட்சி! நாங்கள் எல்லோரும் கூட்டாக சேர்ந்து நாங்கள் உலகத்தையே நாம் வளம் வரப்போகின்றோம். பாப்தாதானுடைய இதய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு எல்லா பரிசாக்களும் நாங்கள் உலகையே வளம் வந்து கொண்டிருக்கின்றோம். சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஞான சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த காட்சிகளை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த காட்சியினுடைய மூர்த்தியாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம். இப்படியாக எல்லா ஊர்களுக்கும் நாங்கள் பரிசாக்களின் கூட்டம் வளம் வந்து கொண்டிருக்கின்றோம். ஆஹா, என்ன ஒரு காட்சி! ரம்யமான காட்சியாக தோன்றுகிறது. ஆஹா, சுகமோ சுகம்! இப்பொழுது உலகம் பரிசாக்கன் உலகமாக மாறிவிட்டது. பரிசாக்கனுடைய ராஜ்யத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த சம்பூர்ண பரிசா வாழ்வதற்காக நாங்கள் சுகமாக இருக்கின்றோம். ஆஹா, வாழ்க்கையோ வாழ்க்கை! நாங்கள் இப்பொழுது சொர்க்கத்தை விட மேலான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பரிசாக்கனுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் மற்றவர்களுக்கு அனைவரும் சுகத்தை கொடுத்து கொண்டே செல்கின்றோம். இதமாக இருக்கின்றது, சுகமாக இருக்கின்றது, மென்மையாக தோன்றுகிறது இந்த உலகம். அந்த தூய்மையுடைய கிரணங்களை நாங்கள் பரப்பி கொண்டே செல்கின்றோம். இறைவனுடைய தொழிலை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆஹா, சம்பூர்ண பரிசாவாகி நாங்கள் சம்பூர்ண ராஜ்யத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களும் சுகம் நிறைந்த அழகான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சக்திகளை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எல்லா பரிசாக்களும் இப்பொழுது உலகத்தை சுற்றி கொண்டு வந்து இப்பொழுது நாங்கள் சூட்சமவனத்தை அடைந்துவிட்டோம். பரிசாக்கள் கூட்டமே கூட்டமாக இருக்கின்றது அங்கே. இப்பொழுது எல்லோரும் அந்த பரிசாக்கள் உடையை கழற்றிவிட்டு ஆத்ம உலகத்திற்கு எல்லா ஆத்மாக்களும் சென்று அடைந்து விட்டோம். அங்கிருந்து பரமாத்மாவுடைய சக்திகளை கிரகித்து கொண்டிருக்கின்றோம். அங்கிருந்து உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அன்பை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த தூய்மையுடைய சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆஹா, இப்பொழுது மகாஜோதியிடம் விடைபெற்று கொண்டு மெதுவாக பரிசா உடையை அணிந்து கொண்டு நான் இப்பொழுது அவ்யக்த பாப்தாதாவிடம் விடைபெற்று கொண்டு மெது மெதுவாக இந்த பஞ்ச தத்துவத்திற்குள் நான் இறங்குகின்றேன். மேகங்கள் சூழ்ந்த அந்த சூழ்நிலையிலிருந்து நான் விடுபட்டு மெதுவாக என்னுடைய உடலில் இரு கண்களுக்கு மத்தியில் அழியாத அமர மூர்த்தியாக வீற்றிருக்கின்றேன். அகால மூர்த்தி என்ற பீடத்தில் அமர்ந்து விட்டேன். இந்த பயிற்சியை நாள் முழுவதும் நான் செய்யப்போகின்றேன் என்ற மன உறுதியோடு மென்மையாகவும் நேர்மையாகவும் இந்த வாழ்க்கையை நான் வாழப்போகின்றேன் என்று அமைதியாக வீற்றிருக்கின்றேன். ஓம் சாந்தி.